கடிதம் போட்டு நலம் கேட்டதில்லை ஆனா காதல் அதுவாக வளர்ந்தாச்சே ஹலோ கிருஷ்ணா நான் திவ்யா பேசுறேன்டா நீ பாடம் நடத்தும் போதுவே பல்ல காட்டி எல்லார்கிட்டயும் பேசினுப்ப இப்ப என்ன புதுசா பேசுறாங்கற என்ன விஷயம் சொல்லு என்ன விஷயமா இன்னைக்கு காலேஜோட ஃபைனல் டே டேய் ஃபோன் கட் ஆயிச்சுடா நீ ஒழுங்கா பில் கட்டிருக்கணும் கிருஷ்ணா ஃபோனை கட் பண்ணிட்டான்னு சொன்னேன் வருவான் அவனுக்கு ஓபனிங்ல இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குது கண்டிப்பா வருவான் டேய் இல்லையா ஹலோ ஹலோ நான் தான் புடுங்கனே நீ பெரிய புடுங்கினே எனக்கு தெரியும் இது எதுக்கு புடுங்கனே புடிக்கல புடிக்கலனா எரியற நெருப்புல ஏறி உட்கார கப்புனு புடிச்சுக்கோ ஐயோ நான் அத சொல்லல நீ சொல்லடா அத நான் தான் சொன்னேன் டேய் 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 2 நிமிஷம் நீங்க பேசுறதை என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே ஒரு மணி நேரம் ஜனங்க எப்படி கேப்பாங்க ஏமாமா உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்க வார வாரம் அந்த மொட்டை மாடி வெயில்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களே அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவனுங்க ஏழு ஏழுத்துக்கு ஏசி ரூம் போட்டு கொடுப்பாங்க ஏசி ரூம் போட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல உள்ளுக்குள்ள போட்டு கொடுத்து இருக்கிற ரூம் பூட்டாம இருந்தா சரி நீ வாய பூட்டு எங்க நோட்டு நான் போகும்போது நீ டாடா காட்டு டாடா குரங்கெல்லாம் தலைச்சி கொஞ்ச நேரம் அரவட்டுதனமா பேசிக்கிச்சு ராமநாராயணன் சார் படத்துல நாய் கூட ஜெட்டி போட்டு போ ஆனா இந்த நாய் ஜெட்டி கூட போடாம காலேஜுக்கு போயிருக்கோம் மாமா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறிய ஜெட்டி நீ வச்சிருந்து அவன் எப்படி போடுவான் எப்படி போடுவான் இந்த கட்டு அட பாவி டெலிபோன் டைரி எடுத்து வந்து காலேஜ் புக் மாதிரி பிலிம் காட்டுகிற நீ ஏய் நீ தெருவுல மாங்காபத்தை வைக்கிறவன் தானே இங்கேயா வந்து உக்காந்தா கிருஷ்ணா வந்து உக்காந்தா கிருஷ்ணா வந்து உக்காந்தா மூஞ்ச காட்ட கூடாதுன்னு தானே இவன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான் இதான் சாக்கு மூஞ்ச காட்டுறான் போட போல அப்படி டேய் உங்க அப்பா எம்டன் வராறோ டேய் எல்டா வீரா பரா நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும் தானே இங்க வந்திருக்கீங்க இங்க மூணு பேர் தான் இருக்காங்க நாலாவதா ஒருத்தர் கூட்டு வரேன் அண்ணா ஒரு நிமிஷம்
ஒரு 5 நிமிஷம் அட்மாஸ்பியரா நின்னு இப்ப நாலு பேர் ஆயிச்சி அசிங்கப்படுத்துங்க வாய் குருசிய பொன்னி ஏறிச்சு வாங்கி போறல்ல அதா இவள திமிரா பேசுற டேய் என்னடா இது இதுவா ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி தலையில போடுறது டேய் கிருஷ்ணா கோப்பா இத முன்ன பண்ண போட்டுந்தானா என்னடா அதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு வாய் மூடுடா சந்தேகம் 3 10 ரூபாய்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்த அத நீ போடாம வந்திருக்கற ஏப்பா ஏன்பா இப்படி காலேஜில வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க என்னடா மானம் போகுதா போட்டோ இந்த ஒரு ஜெட்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா எங்க அப்பாலாம் உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுடா 20 வருஷம் ராப்பகல உடைச்சதுக்கு அப்புறம் தான் இத கண்ணால பார்த்தேன் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும் நீ ஏன் 20 வருஷமா இதெல்லாம் போடாம சுத்தி இருக்கற என்னமோ கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு நாள் ஜெட்டி போடாம வந்ததுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க இந்த குதி குதிக்கிறீங்க அப்பங்காசல அனுபவிக்கிற நாயங்க தானடா நீங்க சொந்தமா சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எம்டேடாப்பா இன்னைக்கு நான் போட்டு வந்திருக்கேன்பா இது உங்களது இருந்தா என்னடா அப்பாவோட சட்டைய போடுவே பனியன போடுவே சோப்பு போடுவே செருப்பு போடுவே இத மட்டும் போட மாட்டியா கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா உங்க அப்பா ஒரு பொண்ணு இருக்கேன் கூட பார்க்காம இவ்ளோ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றாரு என்ன தேறற இல்ல இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியா அத தேறற இதுல என்ன சந்தேகம் நான் தான் பொண்ணு நீ மட்டும் இத சொல்லினு சுத்தி நிரு ஏய் உன்ன 5 நிமிஷம் தான நிக்க சொன்னேன் இன்னமோ சாவு ஊட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே நின்னு வேடி பாத்துနေற போடா போடா அங்க சீரியல் எடுக்குறாங்க போ போடு சொல்ற பச்ச கேட்டா கிருஷ்ணா அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு அப்பா கிட்ட குடுத்துற ஏன் கிளியரா இருக்காது அத அதுக்குள்ள 5000 ரூபாய் சொரி வச்சிருக்கோம்ல சரி சரி பர்சனலுக்கு வருவோம் நீ பர்சனலுக்கு வரியா இல்லையோ கூடிய சீக்கிரம் வேலூர் ஜெயிலுக்கு வந்துருவேன் அட அத விடு கிருஷ்ணா என் பொண்ணு எப்படி படிக்கிறா எழுத்து கூட்டி தான் படிக்கிறா அட அது இல்லப்பா என் பொண்ணு காலேஜ்ல எப்படி இருக்கறான்னு கேட்டேன் அவ எங்க காலேஜ்ல இருக்கறா எப்ப பாரு காசு இருக்கிற பசங்களோட தான் இருக்கா என்னமோப்பா என் பொண்ணு வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் செலவு பண்ற பசங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு ஹாய் டாடி ஹாய் திவ்யா ஹாய் கிருஷ்ணா ஹாய் திவ்யா எங்க அம்மா வெளியில கிளம்பிட்டே இனி கணேஷ் கூட டேட்டிங் போறேன் என்னமா இது புது பழக்கம் இத்தனை சந்தர் கூட தான போயிட்டு இருந்த இப்போ என்ன திடீர்னு கணேஷ் கூட போறேங்கற எப்பவும் பழச பார்க்க கூடாது டாடி அது இல்ல டாடி இந்த சந்திர ரொம்ப மோசம் ஏ ஏதா தப்பு தண்டா பண்ணிட்டானா ஆமா அப்படி தப்பு தண்டா பண்ணாதான் பரவாயில்லையே இது திடீர்னு நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுதான் நான் கட்டிட்டு போற பொண்ணுன்னு சொல்லிட்டான் அவங்க அப்பா அம்மா கழுவி கழுவி ஊத்திருப்பாங்களா மூடுறியா அவன் எப்போ அப்படி சொன்னானோ அப்பவே நான் அவனை கட் பண்ணிட்டேன் வெரி குட் மா நீ எடுத்த முடிவுதான் சரியான முடிவு லவ் பண்ற பொண்ணியே கல்யாணம் பண்ணனும்னு நினைக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் சரியான சவுக்கடி நீ வீட்ல ஒரே கொசுக்கடி அத விடுங்க டாடி இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன் டாடி அது இல்லமா நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன் வா கங்கிராட்ஸ் டாடி நர்மதா ஆட்டி உஷார் பண்ணிட்டீங்களா போமா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டு எனக்கு வெக்க வெக்கமா வருது சென்னை கிளம்பறேன் நீ கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு வர தம்பி டேய் குடும்பமாயா அது குடும்பம் உன்னை சொரி நாய் வந்து புடுங்க போய் ஆல் தி பெஸ்ட் டாடி थैंक यू ஏன் திவ்யா உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளவு சோஷியலா இருக்காரு பேர்ரா இல்ல திவ்யா எங்க அப்பனும் இருக்கானே எம்டர் வெட சொல்றே வெடக்கோலி அடிச்சு வச்சிருக்கங்க வெடக்கோலியா அப்பனா நான் கேக்குற கேளுங்களா கரெக்ட்டா வெட சொல்லுமா ஏண்டே பொண்ணு சிரிக்கிற நீ உம்முனா முஞ்சமா நிக்கிற போடி போய் எடுத்துட்டு வா கோழி கொஞ்சம் வீக் என்ன வீக் டே ஃபர்ஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா லாஸ்ட் வீக்கா ஜோக் அடிக்கிற போடி
அப்பா கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்குப்பா. என்னது கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்கா? எங்கடா கோபுரம் கிருஷ்ணா டே கிருஷ்ணா மாமா மதுரையில இருந்து பேச்சு அப்ப வந்தா மாமா. சரி அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்னால ஒண்ணு சப்பா கேசட் ரெண்டு வாங்கிதரா ஹலோ அவசரப்படாத சொல்றேன். ஹலோ அப்படியா? எப்போ? இப்பதானா? என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. செத்து போன உங்க அப்பனே அளவுல நீ ஆண்டி அளவுற. சரி வாங்க போலாம். பாவம் நல்ல மனுஷன் இப்படி ஆயி போச்சு. என்னையா பண்றது? இப்ப எல்லாம் நல்லவங்களுக்கு தானே சாவே வருது. ஏண்டா உனக்கு சாவே வரல? நீ கெட்டவனா? வந்தமா மாலை போட்டமா போயிட்டே இருக்க வேண்டியதானடா. நீதாண்டா விளையாடுங்கிற? செத்தவனுக்கு மாலை போடாம ஆயாவுக்கு மாலை போட்டிருக்கிற? நீ இருக்கிற பாரு, யாரு மாலை போட்டாலும் உடனே குனிஞ்சிரு. உங்க அப்பா என்னைக்கு நீ நியாயத்துக்கு போயிருக்கா? எப்போதும் அநியாயத்துக்கு தானே போயிருக்கா? எங்க எங்க அப்பா பாருங்க, இதெல்லாம் சாகர வயசா. ஆமாண்டி, உங்க அப்பா நேத்துதான் 16வது பர்த்டே கொண்டாடி கேக் வெட்டினான். இந்த நாய் எப்போ செத்துருக்க வேண்டியது? இத்தனை நாள் உயிரோட இருந்ததுக்கு சந்தோஷப்படு. மாமா
வாங்க மச்சான். டேய் என்னடா சாவு வீட்ல வந்து வாங்க மச்சான் வாங்க மாமான்னு விளையாடிட்டு இருக்கீங்க? டேய் என் தங்கச்சி வீட்டுக்கார் மொரடா. டேய் யார பாத்திர மறக்கற? டேய் அவன்தானே மொரன்னு சொன்னான். அத மொறச்சான். அங்க குடு. அங்க குடு. தாத்தா காபி எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு மாதிரியே பண்ற நீ. சீ என்ன விடுங்க. ஏய் ஜனனி இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? செத்து போன உன் தாத்தா மாதிரியே இருக்கற. நெத்தில 1 ரூபாய் இல்ல அவ்வளவுதான். சோ கிருஷ்ணா உனக்கு எப்ப பார்த்தால விளையாட்டு தான். ஏய் ஜனனி என்ன கோச்சிக்கிட்டியா? நான் உன்னை கேப்பேன் குடிப்பியா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மூக்க சிந்திட்டு போறா? ஏண்டி 10 ரூபாய் கேக்குற நானே வெக்கப்படல நீ எதுக்குடி வெக்கப்படுற? சீ அப்ப நீங்க முத்தம் கேக்கலையா? ஓ அப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கியா? நானா லேட் பண்ணிட்டனா? விடுங்க யாராச்சும் வந்தா போறங்க விடுங்க. ஏன் எத்தனை பேர் கிட்ட சொல்லிருக்க நீ? நான் முந்திக்கிறேன். சொல்லுங்க விடுங்க விடுங்க. என்ன மனுச்சிடுப்பா? ஐயய்யா அது இல்லப்பா, இனிமே ஜனனியோட தான் வாழ போறேன். ஜனனி எப்படியாவது கஷ்டப்பட்டு 3 வேளை கஞ்சியாவது நீ எனக்கு ஊத்துவியா? அப்பா சாதாரணமா போற இந்த எம்டனோட மகன் இனிமே திரும்பி வந்தா கோடீஸ்வரனா தான் திரும்பி வருவேன். நீ கோடீஸ்வரனா வந்தா பரவாயில்ல, வருஷம் 1/2 கிலோ பகோடா வாங்கினா எனக்கு. அதான் பக்கத்துல பகோடா காத்து இருக்கார, வச்சுக்கோ போயா.
நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன்பா. மயில்சாமி 300, ராமையா 200, கோவிந்தன் 150. காலேஜ்ல நல்லா படிக்கிறியான்னு கேட்டேன். படிக்கிறேன் படிக்கிறேன். அம்மா அந்த முத்தையன் கொடுத்தானா? எங்க அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே. நான் வந்தா ஏண்டு கொடுக்க வேண்டியதானே? அவர் என்கிட்ட அம்மா கிட்ட மட்டும் தான் கொடுப்பாரு. நீங்க வர தனியா பிசினஸ் பண்றீங்களா? அது அந்த உளுந்து பருப்புல குறையுதா? உதச்சு கூட உதச்சு எல்லா கணக்கு என்கிட்ட தான் வரணும் சொல்லிவிட்டேன். ஒரு தடவை காணும் பொங்கல் அப்ப பீச்ல தொலைஞ்சேன், அதுக்கப்புறம் திருவிழா அப்ப கூட்டத்துல தொலைஞ்சேன். அறிவு கட்ட எரும மாடே. அது என்னடா, நானும் பாக்குறேன், உங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தா எங்களையே திட்டுறீங்க, மானம் கட்ட மனுஷங்களா? அவர் இல்லங்க, நம்ம பையன் கிருஷ்ணா. நீங்க அவங்க கிட்ட எங்க சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. அப்படியா? அப்பா, நீங்க மட்டும் என்ன வெளியில அனுப்பாம இருந்திருந்தா இன்னும் மளிகை கடையில உக்காந்து பொட்டலம் தான் கட்டிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, அப்பா மட்டும் திட்டி தலையில நறுக்குன்னு கொட்டி என்ன பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா இன்னைக்கு கார்ல வந்து இறங்கி இருக்க மாட்டேன். பெரிய கோடி சொன்னோம், அதான் சொல்லி காட்டும். கேக்குறவன் கேனையனா இருந்தா கேஆர்விஜயாவோட கேஸ் டபுளுக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு சொல்லுவோம் இருக்க. அப்படி ஒரு மாத்திரை எனக்கு கிடைச்சிருந்தா எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏண்டா தீபாவளி போய் இவ்வளவு நாளாவது இன்னும் உங்க வீட்டுல வெடி வச்சிருக்காங்கன்னு வெளில பேசிக்கிறாங்க. முதல்ல நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள் வந்த, பைக்ல வந்த, கார்ல வந்த, வாடகைக்கு ஒரு கோட்டு மாட்டு வந்து நானும் மலங்காரன்னு சொன்னா நம்பிடுவானா? அது என்னடா, ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ள எல்லாரும் பணக்காரன் ஆயிருங்க. நானும் 15 வருஷமா மளிகை கடையில ரேடியோல பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். நான் இப்படியே தானே இருக்கேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, போனால் போகட்டும் போடாங்கிற பாட்டெல்லாம் கேட்டுடா, இருக்குதுதான் போவோமே, வேற என்ன பண்ணோம்? வெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும், உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற பாட்டை கேட்டு பணக்காரன் ஆயிடுவேன். அந்த கசல நம்மள்ட்ட இருக்கு. எங்க திருண்டு போய் நீ தான் வித்துட்டியா?